ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாகரித்தம் பேஸ் பண்ண சம்ஸ், எவால்யூட் சம்ஸ் பார்க்க போகிறோம். லாகரித்மிக் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எம் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகே, இப்போது நம்மளுக்கு எவால்யூட் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் லாக் 27 டு தி பேஸ் 3. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி எவால்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எவால்யூட்னா இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, இதுதான் க்வெஸ்சன். இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, லாக் 27 டு த பேஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு தெரியாது இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இது பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ன்னு போட்டால் மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி எழுதுறேன்னா, சம்திங் வேறு ஏதாவது குவெஸ்டின் மார்க் மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, லாக் எக்ஸ் டு தி பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம். இதுதான் நம்மளுக்குள்ள இந்த ஃபார்மேட்ல இருக்கு, இந்த நம்மளுடைய க்வெஸ்சன் இந்த ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன மாதிரி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, ஏ டு த பவர் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார்மேட்ல மாத்திக்கலாம். ஓகே, இதை எப்படி நம்ம அந்த ஃபார்மேட்ல மாத்துறது அப்படின்னு பாருங்க. இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்கு. ஓகே, எம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியல, ஸோ க்வெஸ்சன் மார்க் இருக்கு. அடுத்தது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 27 இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இதனுடைய க்வெஸ்சன் மார்க், க்வெஸ்சன் மார்க் இருக்க இடம் என்னது, எம். எம்மோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எம்மோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு எம்மோடைய வேல்யூ. ஸோ எம்மோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு க்வெஸ்சன் மார்க்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் மார்க் ஃபைண்ட் பண்ணும். ஸோ 3 பவர்ல சம்திங் இருக்குது இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ 27 நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 27 எல்சிஎம் எடுங்க. 3 டேபிளில் 9 டைம்ஸ், 3 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம்ஸ். ஸோ 3 கியூப்னு கிடைக்கும். ஸோ 3 இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம், இஸ் ஈக்குவல் டு 3 கியூப். இப்போ இந்த க்வெஸ்சன் மார்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 கண்டுபிடிச்சிருக்கோம். க்வெஸ்சன் மார்க் என்னது, எம். ஸோ எம்முடைய வேல்யூ என்னது, 3. ஏன் நம்ம டக்குன்னு 3 கொண்டு வந்துட்டோம்னா, பேஸ் சேமாக இருந்தால் பவர் வந்து ஈக்குவல். அந்த வழியாக வச்சு நம்ம எம் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ 3 தெரியும். அவ்வளோதான், நம்ம எவால்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்த என்ன சம் இருக்குன்னா, லாக் 1/343 பேஸில் 7 இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, சேம் அகெயின் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கு. இந்த சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். ஆனால் இங்கே 27 நம்மளுக்கு மொத்தமாக இருந்துச்சு, இங்கே வந்து நம்மளுக்கு டிவைடிங் டேர்மில் வந்து நம்மளுக்கு 343 இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ முதல்ல இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா, லாக் எக்ஸ் பேஸில் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ அகெயின் இதுக்கும் நம்ம எம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எம் தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம எந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா, ஏ பவர் எக்ஸ், ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது ஏ பவர் எம், ஸோ ஏ என்னது, 7. ஸோ 7 பவரில் எம், எம் என்னது நம்மளுக்கு, எம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் என்னது நம்மளுக்கு, 1/343. ஓகே, இப்போது நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்னா, இதை வந்து நம்ம 7 எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே 27 இருந்துச்சு, நம்ம 3 எல்சிஎம் எடுத்தோம், நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போது நம்ம இங்கே 343 7 எல்சிஎம் எடுக்கலாம். 343 7 எல்சிஎம் எடுத்தால் 7 4s 28. ஸோ 4 times 28 பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 63 கிடைக்குது. 63 நம்மளுக்கு வந்து 9 டைம்ஸ் வரும். அகெயின் 7 டேபிளில்
7 times 7 table 1 time. So 7 cubed நமல்க்கு கெடிக்கிது. So இப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? 1 by 7 cubed எழுதலாம். Okay, இப்ப நமல்க்கு 7 இங்க இருக்குது நமக்கு, ஆனா இங்க இருக்க 7 வந்து நமக்கு denominatorல இருக்கு. சோ நமக்கு பேஸ் சேமா இருக்கணும், பவர் வந்து நமக்கு அப்போ ஈக்குவல். சோ இந்த கீழ இருக்க 7 நம்ம மேல கொண்டு வரலாம். சோ 7 is equal to 1 by இந்த 7 3. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 7 is equal to 7 minus 3 னு எழுதலாமா? இப்ப இந்த இது வந்து மேல பூச்சுனா இந்த மாதிரி மாறுமா? 1 பை பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல இருக்க பவர் வந்து டினாமினேட்டர்ல இருக்கும் போது நியூமரேட்டருக்கு போகும்போது நெகட்டிவா மாறும். இப்போ நம்ம வந்து ஈக்குவல் பண்றோம், ஏன்னா பேஸ் இங்க கீழே சேமா இருக்கு, அப்படின்னா பவர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ இது என்னது நம்மளுக்கு? எம். சோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அவ்வளவுதான், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னும் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ல, இன்னும் எவாலுவேட் சம்ஸ்ல இன்னும் நம்ம நல்லா காம்ப்ளிகேட்டடா நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பேசிக், இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.